வணக்கம் செல்வகுமார் பேசுகிறேன் இது செல்வகுமார் வானிலை அறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபது ஜூன் பதிமூன்று சனிக்கிழமை அதிகாலை ஐந்து மணி வானிலை ஆய்வு முடிவு நேற்று ஆந்திர பிரதேச கரையோரம் நிலை கொண்டு தரையேறிய அந்த காற்றழுத்த தாழ்வு நிலை அதாவது வடக்கு ஆந்திர பிரதேசத்திலிருந்து தெற்கு ஒடிசா மற்றும் சத்தீஸ்கர் வழியாக தற்பொழுது மத்திய பிரதேசத்தில் நகர்ந்து கொண்டிருக்கிறது இப்போது ஏற்கனவே மத்திய பிரதேசத்தில் அது நகர்ந்து கொண்டு இருக்கிறது மத்திய பிரதேசத்தை நோக்கி மகாராஷ்டிரா மத்திய பிரதேசம் மகாராஷ்டிரா மத்திய பிரதேசம் பகுதியில் நகர்ந்து கொண்டு இருக்கிறது அதாவது சட்டீஸ்கர் விட்டு தாண்டி மகாராஷ்டிரா மத்திய பிரதேசம் பகுதியில் ஏற்கனவே காற்று குதிப்பு தொடர்ந்து நீடித்து கொண்டிருக்கும்னு சொல்லியிருக்கோம் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் தொடர்ந்து இந்த காற்று குவிப்பு நீடிக்கும் அடுத்த சிஸ்டமும் அங்கேயே தான் உருவாகும் அதனால் தொடர்ந்து காற்று குவிப்பு அந்த இடத்துல இருந்துகிட்டே இருக்கும் பொதுவாக பாகிஸ்தான் போய் ஜூலை மாதம் ஐந்து தேதியில் போய் பருவமழையை தொடங்கிய பிறகு அங்கே வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக பாருங்கள் இந்த சிஸ்டம் என்ன ஆயிருக்குன்னா ச ஒடிசா சத்தீஸ்கர் மற்றும் தெலுங்கானா மகாராஷ்டிரா உள்பகுதியெல்லாம் தெ தென்மேற்கு பருவமழையை தொடக்கியது அடுத்த சிஸ்டம் என்ன அப்படியே கங்கை சமாளி எல்லாம் தொடக்கும் இமயமலையில் அடுத்து பதினேழாம் தேதி உருவாகி அடுத்த சிஸ்டம் அப்படியே ராஜஸ்தான் கடைசி பாலைவனம் தார் பாலைவனம் போய் அதுக்கப்புறம் பாகிஸ்தானை தொடக்கும் லாஸ்டில் ஜூலை அஞ்சு பொதுவாக இந்த ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் பருவமழை முன்னெடுத்து செல்லும் தான் ஆரம்பத்தில் காற்று குவிப்பு வந்து எப்பொழுதுமே உள் மாநிலங்களில் இருக்கும் பருவமழையை முழுமையாக வட இந்தியாவிலேயே தொடங்கிய பிறகு முழுமையாக எந்த இடத்து வரைக்கும் பருவமழை கொண்டு செல்ல முடியுமோ அந்த கொண்டு செல்லுமோ அந்த இடம் வரைக்கும் இறுதிக்கட்ட பாகிஸ்தான் வரைக்கும் சென்று விட்ட பிறகு தான் காற்று கலைந்து திரும்பும் அதன் பிறகு தான் ஜூலை மாதம் ஆறு ஏழு தேதிகளுக்கு மேலே தான் எட்டிலிருந்து ஒன்பதுலேருந்து மெல்ல அதிகரித்து ஜூலை பத்திலிருந்து இருபது வரைக்கும் நல்ல மழை தென்மேற்கு பருவமழை பெய்யும்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இதனிடையே நேற்றைக்கு நாம் மழை எதிர்பார்த்தோம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் கன்னியாகுமரி தூரல் காணப்பட்டது நேற்றை சாரல் மழையாக மேற்கு பகுதி திருநெல்வேலி மாவட்ட குற்றாலம் நேற்றைக்கு கனமழை பெய்தது நல்ல கனமழை இன்று அதிகாலை நேற்று நள்ளிரவு இன்று அதிகாலை காலை வரைக்கும் குற்றாலத்தில் நல்ல மழை பெய்தது அதே போல் கேரளாவில் ஆங்காங்கே ஆங்காங்கே இடிக்கி அணைக்கிட்டு மூணார் பகுதியெலாம் பெய்தது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டத்துக்கு நம்ம எதிர்பார்த்த மழை இல்லை ஒரு தூறலை மட்டுமே கொடுத்தது இன்னும் தகவல் அங்கிருந்து வரல வேண்டாம் தூரலை கொடுத்திருக்கும் அதே போல் நம்ம பாலக்காட்டு கணவையில் நுழைஞ்சு நேற்றைக்கு கரூர் மாவட்டம் கரூர் தலைநகர பகுதியை தாண்டி அந்த மாயனூர் வரைக்கும் இன்னும் பரமத்திவேலூர் வேலூர் வரைக்கும் நேற்று ஒரு மழை எதிர்பார்த்தோம் அந்த மழை நேற்றைக்கு எதிர்பார்த்ததில் பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறது இருந்தாலும் அதை கைவிடப்படவில்லை இன்று எதிர்பார்க்கிறேன் இருந்தாலும் அதை உறுதிப்படுத்த முடியவில்லை நேற்று போலவே நேற்று மதியம் உறுதிப்படுத்துகிறேன்னு சொன்னோம் ஆனால் நேற்று உறுதிப்படுத்த முடியல இருந்தாலும் இதற்காக ஒரு இல்லை என்று சொல்வதற்காக ஒரு உறுதிப்படுத்த முடியவில்லை என்று சொல்வதற்காக ஒரு ஆடியோ பதிவு செய்ய வேண்டுமா என்று கைவிட்டு விட்டேன் இன்றும் அதை எதிர்பார்க்கிறேன் ஆனால் உறுதிப்படுத்த முடியவில்லை இன்றைக்கு இன்றையிலிருந்து வானிலைக்கு சொல்லிட்டு வர கேளுங்க இன்னைக்கு பதிமூன்று பதினாலாம் தேதி இன்றைக்கு பதிமூன்று மாலை இரவு பதினாலு அதிகாலையில் எங்கே மழை பெய்யும்னா அதே மேற்கு தொடர்ச்சி மலைதான் கன்னியாகுமரி திருநெல்வேலி மாவட்டம் அணைகள் பகுதி தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய பகுதி மற்றும் தேனி மாவட்டம் இன்னைக்கு கொஞ்சம் வாய்ப்பு கூடுதல் இருக்கிறது அதாவது தேனி மாவட்டத்திற்கு அதாவது கம்பம் பள்ளத்தாக்கு போடி போடிமெட்டு போடி நாயக்கனூர் மற்றும் பெரியகுளத்துக்கு வாய்ப்பு இருக்கிறது பார்ப்போம் அதாவது இன்னைக்கு வந்து பெரியகுளம் மற்றும் தேனியோட ஆண்டிப்பட்டி வரைக்கும் ஒரு வாய்ப்பு தெரிகிறது எதிர்பார்ப்போம் ஆனால் உறுதியாக எதிர்பார்த்து விடாது அப்படியே கொடைக்கானல் மலைப்பகுதியில் அப்படியே வத்தல் குண்டு வரைக்கும் இன்னைக்கு வெப்பச்சல்ல மழையாக வெப்ப வத்தல குண்டுக்கும் கொடைக்கானல் மலைப்பகுதி வரைக்கும் வெப்பச்சலனத்துடன் இணைந்த தென்மேற்கு பருவமழையும் கேரளாவோட அந்த மறையூர் பகுதி வரைக்கும் தென்மேற்கு பருவமழை சாரல் மழையாக கிடைக்க எதிர்பார்க்கிறேன் போல் பொள்ளாச்சி தெற்கு மற்றும் பொள்ளாச்சி மேற்கு இந்த பகுதியில் நேற்றைக்கு நம்ம எதிர்பார்த்தோம் கரூர் வரைக்கும் நேற்றைக்கு கரூர் மாயனூர் மற்றும் நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் வரைக்கும் நேற்றைக்கு ஒரு மழை எதிர்பார்த்தோம் கொடுமுடிக்கெல்லாம் கூட நேற்று எதிர்பார்த்துருந்தோம் அப்படியே பார்த்திங்கன்னா அவினாசி அப்படியே அன்னூர் வரைக்கும் கோயம்புத்தூர் மாவட்டம் முழுவதுமே எதிர்பார்த்துருந்தோம் அன்னூர் மற்றும் அப்படியே பவானிசாகரோட சரிவு வரைக்கும் நம்ம அதாவது தெற்கு பகுதி வரைக்கும் எதிர்பார்த்துருந்தோம் இன்றைக்கு பொறுத்த வரைக்கும் எங்கே எதிர்பார்க்கணுன்னா ஸ்ட்ரைட்டாக ஏன்னா ஃபுல் அந்த அந்த ஃபோர்ஸான காற்று இப்போ மத்திய பிரதேசத்தில் இருக்கிறதுனால காற்று எங்கே போகுதுன்னா நேராக வடக்கு கர்நாடகா மற்றும் கோவா தெற்கு மகாராஷ்டிரா வழியே காற்று போகுது அந்த வெப்பமான கடல் பகுதியில் ஆவியாகக்கூடிய வெப்ப நீரை ஆவியை எடுத்துட்டு போகக்கூடிய காற்று வந்து எங்கே நுழையுதுன்னா வடக்கு கர்நாடகா கோவா மற்றும் மகாராஷ்டிராவில் நுழைஞ்சி மத்திய பிரதேசம் மற்றும் உள் மகாராஷ்டிராவாக போகுது தெலுங்கானாவுக்கு வடக்கு பகுதி போகுது இப்போ இந்த வங்கக்கடலில் வடக்கு கடைசியில் இருக்க அதாவது புதிதாக உருவாகக்கூடிய அடுத்த சிஸ்டத்துக்கு தயாராகி கொண்டிருக்கக்கூடிய அந்த காற்று குவிப்பு வந்து அதை நோக்கிய காற்று தமிழக ஊடாக பயணித்துக் கொண்டிருக்கிறது பொதுவாக தென்மேற்கு பருவமழை தீவிரம் இல்லை வெப்பச்சலனத்துடன் இணைந்து தென்மேற்கு போகிற மழை பெய்யும் எப்படின்னா அங்கேயே கேரளாவிலேயே சாரல் மழை பொழுது தமிழகத்தில் இப்பெல்லாம் காலையில் நிலப்பயில உருவாகக்கூடிய அந்த வெப்பநிலையால் சூடு அதிகமாகும் கொஞ்சம் நாளைக்கு இன்னைக்கு வெயில் அதிகமாக தான் இருக்கும் ஒரு பத்து அந்த தென்மேற்கு மழை வட இந்தியா போய் பாகிஸ்தான் போய் எல்லையை முடிச்சுட்டு திரும்பும் வரைக்கும் கொஞ்சம் வெப்பநிலை அதிகமாக தான் இருக்கும் அதே வெப்பநிலை அதிகமாக இருந்தாலும் வெப்ப சலனம் அடைக்க சாதகம் இல்லாத சூழல் ஏன்னா கிழக்கு காற்றுன்னு எதிர்த்து அதாவது இது என்ன வேதாரணை வழியாக வேதாரணை கடலோரம் கோடியக்கரை முனை வழியாக ராமேஸ்வரம் வழியாக கொல்கட்டாவை நோக்கி காற்று போயிட்டுருக்கு இன்னொரு காற்று எங்கே போகுதுன்னா இருந்து கோவாவை நுழைஞ்சி அது மத்திய பிரதேசம் போகுது இப்படி ரெண்டு பிரிவாக இருக்கிறது அப்போ தமிழகத்தில் காற்று வெப்பச்சலனத்துக்கு சாதகமான கிழக்கு காற்றுன்னு எதிர்த்து நுழையலை கேரளாவிலையும் ஒரு வலுத்து வெப்பச்சல மழை தென்மேற்கு பருவமழை பெய்யல அதனாலமா அதின் அதன் காரணமாக காற்று வந்து குளிர்ச்சி அடைஞ்சா அங்கேருந்து ஒரு வெப்ப அங்கேருந்தே அங்கே லேசாக கூடிய வெப்ப அதாவது உதாரணத்துக்கு திருச்சி மாவட்டத்தில் கரூர் மாவட்டத்தில் நாமக்கல் மாவட்டத்தில் புதுக்கோட்டை இந்த மாவட்டிலாம் திண்டுக்கல் மாவட்ட பகுதியில உதாரணத்துக்கு சொல்றேன் இந்த பகுதியில வெப்பத்தால் காற்று லேசாகி மேலடுந்தது வந்து அரபிக்கடலேருந்து வரக்கூடிய காற்று தென்மேற்கு பொறுமழை அங்கே பயிர்ட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யும் அது வெப்பத்தால் லேசான காற்றை குளிர்வித்து மழையாக நகர்த்தி கொண்டு வரும் மேலடுக்கில் நகர்த்தி டெல்டா மாவட்டம் வரைக்கும் மேற்கு திசையிலிருந்து காற்று வரும் அந்த மழைக்கும் சாதகம் இல்லை தென்மேற்கு பருவமழை ஏன்னா அங்கேயே முடிஞ்சிருது தென்மேற்கு பருவமழைக்கு வந்து அங்கே பாலக்காட்டு கனவாய்க்கே தென்மேற்கு பருவமழை எட்டலை அதை தாட்டி வெப்பச்சலன மழை நேற்றைக்கு கரூர் வரைக்கும் எதிர்பார்த்தோம் அதுவும் வெப்பச்சனமழையும் எட்டுறதுக்கு வாய்ப்பெல்லாம் போச்சு சாரல் மழையாக கூட வெப்பச்சன மழைங்களை இருந்து தென்மேற்கு பருவமழை அதுவும் எட்டல ஆனால் இன்றைக்கி தொடர்ந்து அந்த வாய்ப்பை நான் எதிர்பார்த்து கொண்டே தான் இருக்கிறேன் இன்றைக்கி எதிர்பார்க்குறேன் ஆனால் இன்றைக்கி வந்து கரூர் கொஞ்சம் வாய்ப்பு கம்மியாக தெரியுது அதே போல் ஈரோடுக்கு வாய்ப்பு கம்மியாக தெரியுது ஆனால் அதே போல் அன்னூருக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அன்னூருக்கு மேற்கையும் அன்னூருக்கு தெற்கையும் அவிநாசுக்கு தெற்கையும் இருக்கும் ஆனால் திருப்பூருக்கு தெற்கே இருக்கும் அதுக்கு திருப்பூரை தாண்டி ஊத்துக்குள்ள எதிர்பார்த்தோம் இன்றைக்கி அந்த மாதிரி வாய்ப்பு தெரியல அதே போல் காங்கையும் எதிர்பார்த்தோம் இன்றைக்கி காங்கேயத்துக்கு காங்கேத்தோடு எதிர்பார்க்கலாம் காங்கேயே தெற்கை தாராபுரம் மற்றும் அப்படியே பள்ளப்பட்டி வரைக்கும் அரவக்குறிச்சிக்கு தெற்கே வரைக்கும் பழனி இதில் அடங்கும் இதில் பழனி நேற்று எதிர்பார்க்கல இன்றைக்கி பழனி மற்றும் மடத்துக்குளம் உடுமலைப்பேட்டை முக்கோணம் மற்றும் கொங்கல் நகரம் மற்றும் அப்படியே பார்த்தீங்கன்னா குடிமங்கலம் அதை தாண்டி தாராபுரத்தோட தெற்கு பகுதி அப்படியே பார்த்தீங்கன்னா மனுப்பட்டி மற்றும் அப்படியே அமராவதி நகர் அப்படியே பழனியோட மேற்கு பகுதி தெற்கு பகுதி பழனியை தாண்டி ஒட்டஞ்சத்திரம் வரைக்கும் இன்றைக்கு மழை எதிர்பார்க்கிறேன் ஆனால் உறுதிப்படுத்த முடியவில்லை பெய்தால் நமக்கு அதிர்ஷ்டம் பார்க்கலாம் மதியம் ஒன்றரை மணிக்கு தான் உறுதிப்படுத்த முடியும் இருந்தாலும் எதிர்பார்ப்போம் இன்னைக்கு எதிர்பார்க்கிறேன் வெப்பநிலையை பொறுத்து இது இன்னைக்கு இந்த இடத்துல பதிமூணாம் தேதி நாளை காலைல வரைக்கும் இன்னைக்கு பொள்ளாச்சி பாலக்காடு கணவாய்க்கும் போல இன்றும் மழை எதிர்பார்க்கிறேன் பொள்ளாச்சி பாலக்காடு கணவாய் பகுதி நேகமம் கோயம்புத்தூர் மேற்கு கோயம்புத்தூர் தெற்கு பகுதி கோயம்புத்தூர் வடக்கு பகுதிக்கும் அன்னூறு வரைக்கும் வாய்ப்பு இருக்குது ஆனால் கோயம்புத்தூருக்கு மேற்கு வாய்ப்பு இருக்காது அதாவது எங்கன்னா சூலூர் மற்றும் இந்த சுல்தான்பேட்டை மற்றும் இப்படியே பார்த்தீங்கன்னா பல்லடம் கூடிய கோயம்புத்தூர் மாவட்ட பகுதி இந்த பகுதிக்கு மட்டும் கொஞ்சம் வாய்ப்பு கொஞ்சம் குறைவாக இருக்குது தெற்கு பகுதிக்கு இருக்குது அதாவது உடுமலைப்பேட்டை பழனி மற்றும் மடத்துக்குளம் பகுதிக்கு வாய்ப்பு தெரியுது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நீலகிரி மாவட்டம் போல் மேற்கு பகுதி அதாவது கூடலூர் பந்தலூர் நடுவட்டம் பைக்கார வரைக்கும் அப்பப்போ உதகமண்டலத்துக்கும் குன்னூருக்கும் எட்டும் அப்பப்போ வந்து கோ கொடநாடு கோத்தகிரிக்கு எட்டும் இன்றைய வரைக்கும் இந்த மழை வாய்ப்பு இன்றைக்கு எதிர்பார்க்கிற இடம் இன்றைக்கு நான் வந்து மதுரை மாவட்டம் உசுலம்பட்டி கூட எதிர்பார்க்குறேன் ஆண்டிப்பட்டியை தாண்டி பார்க்கலாம் திண்டுக்கல் மாவட்டம் பழனியை ஒட்டிருக்கூடிய பகுதி பத்தல கொண்டு பகுதி இந்த பகுதி வரைக்கும் நீ எதிர்பார்க்குறேன்னு பார்ப்போம் அதே போல் தமிழ்நாட்டுக்கு வந்து உறுதியாக உள் மாவட்டங்களில் வெப்பச்சலனம் பழைய பெய்யும் கடலோர மாவட்டத்துக்கு இல்லை டெல்டா மாவட்டத்துக்கு இன்றைக்கி மழை பெய்யுங்கிறதுக்கு வாய்ப்பு உறுதிப்படுத்த முடியவில்லை சார் என்ன சார் திடீர் திடீர்னு கூட்டு தூக்கி போகிறீங்கன்னா இது சிஸ்டம் அப்படி இருக்குது ரெண்டாக பிரிஞ்சிருக்குது இப்போ காற்று புரியுதா ஒன்றே ஒன்று இருந்தப்பே காட்டுற பழமாயிருக்கலை இப்போது ஒரு பக்கம் கல்கட்டா பக்கம் போகுது ஒரு பக்கம் மத்திய பிரதேசம் நோக்கி போகிறதுனால காற்றும் பலம் இல்லை அதுவும் மத்திய பிரதேசம் போகிறதுக்கு வழியாக நுழையிறதுக்கான சாதக அமைப்பும் இல்லை ஓகே அடுத்து பதினாலு பதினைந்து நாளைக்கு நாளை மறுநாள் பதினஞ்சு எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா கர்நாடகாவில் கொஞ்சம் லைட்டாக இருக்கும் கேரளாவிலேயும் இருக்கும் இப்போ வெப்ப சலனமழை இன்னும் நே இன்னைக்கு எதிர்பார்க்க முடியாதுன்னு சொல்கிறோம்னா இன்னைக்கு கிழக்கு கடலோரம் நாளை நாளை மறுநாள் அதாவது பதினாலு பதினஞ்சு தேலியில் புதுக்கோட்டை மற்றும் சிவகங்கை மாவட்டத்திற்கும் டெல்டா மாவட்டத்திற்கும் ஒரு சில இடங்களில் அதாவது புதுக்கோட்டையை ஒட்டியிருக்கக்கூடிய பட்டுக்கோட்டை பகுதி அதாவது தஞ்சை மாவட்ட பகுதி பட்டுக்கோட்டை பகுதி பேராவருணி பகுதி கரம்பக்குடி பகுதி புதுக்கோட்டை மாவட்டம் மற்றும் அப்படியே சிவகங்கை மாவட்டம் அந்த காரைக்குடி தேவக்கோட்டை பகுதி இந்த பகுதி பிள்ளையார்பட்டி பகுதி பிள்ளையார்பட்டி கூட அவ்வளோது போக முடியாது இன்னும் கொஞ்சம் கிழக்கு பகுதி புதுக்கோட்டை அறந்தாங்கி பகுதி அறந்தாங்கியும் சிவகங்கை மாவட்டத்துக்கும் இடைப்பட்ட அந்த பகுதி வாய்ப்பு நாளை மறுநாள் எதிர்பார்க்குறேன் ஆனால் நாளை பதினாறாம் தேதி வரைக்கும் தமிழ்நாட்டிற்கு வந்து ஒரு பரவலாக வெப்பச்சலன மழையை கொடுப்பதற்கான வாய்ப்பு இல்லை பதினாறு வரைக்கும் இல்லை பதினேழு பதினெட்டு என்ன சார் இப்போ பதினேழு பதினெட்டு புதிய சிஸ்டம் உருவாக போது சொல்லியிருக்குமா இப்போ இந்த சிஸ்டம் என்ன செஞ்சிடும் சேலை இழந்துடும் புதிய சிஸ்டம் உருவாகிடும் அப்போ காற்று என்ன செய்யும் மகாராஷ்டிராவை மத்திய பிரதேசம் பார்க்க பாதியும் கல்கட்டா பார்க்க பாதியும் போன காற்று என்ன செய்யும் இனிமேல் ஒட்டுமொத்தமாக கல்கட்டா பார்க்க திரும்பிடும் அப்போ என்ன செய்யும் கேரளா வழியாக நுடைய காற்று வாய்ப்பு ஏற்படும் ரெண்டா பிரிஞ்சு மகாராஷ்டிராவில் கர்நாடகா வடக்கு கர்நாடகாவில் கோவாவில் நுழைஞ்ச காற்று அப்போ தெற்கு நோக்கி வந்து கேரளா வழியாக நுழையும் அப்போது தென்மேற்கு பருவமழை கொஞ்சம் கேரளாவில் கூடும் அறவே இல்லாமல் இருப்பது அதாவது லேசாக சாரலாக தூரலாக லேசாக மழை பெய்து கொண்டிருக்கூடிய கர்நாடகத்தில் தெற்கு கேரளா கேரளாவிலையும் கன்னியாகுமரி பகுதியிலையும் மேற்கு தொடர்ச்சி மாலையிலையும் பதினேழு பதினெட்டுலேருந்து மெல்ல அதிகரிக்கும் அதிகரிச்சிட்டாலே என்ன செய்யும் வெப்பச்சல மழையும் தமிழகத்துக்கு அதிகரிக்கும் வெப்பச்சல மழை அதாவது தென்மேற்கு பருவமழை வலுத்து பெஞ்சுதுன்னா விரும்புவும் சாரலாகவே வந்துடும் தமிழகத்துக்கு வெப்பச்சல மழை கிடைக்காது குளிர்ச்சேப்படும் அளவாக பெஞ்சுதுன்னா தென்மேற்கு பருவமழையும் அங்கே பெய்யும் இங்கே வெப்பத்தன மழையும் கிடைக்கும் அப்படிப்பட்ட ஒரு மழை பதினேழு பதினெட்டில் கேரளாவில் ஒரு மெல்ல அளவான மழையாக தொடங்கும் அந்த நேரத்தில் கிழக்கு கடலோரம் உள்ளே என்ன சார் உள்ள விட்டிங்கன்னா அதுக்கு இருக்குது உள்ளே இருக்குது உள் மாவட்டங்கள் இருக்குது அதாவது கிழக்கு கடலோரம் உள்ளே வரும் எங்கே வரைக்கும் வரணும்னா தாராபுரம் வரைக்கும் எட்டும் அதன் பிறகு என்ன செய்யும் குளிர்ச்சியான காற்றாகி அதுக்கப்புறம் அந்த வெப்பமான பகுதியில் லேசாகக்கூடிய கூடிய காட்டை எடுத்துகிட்டு வந்து எங்கே கொடுக்குன்னா டெல்டா மாவட்டம் இன்னும் அப்படியே வடக்க ஆந்திரப்பிரதேசம் ஒட்டியிருக்கூடிய திருவள்ளூர் மற்றும் ராணிப்பேட்டை சென்னை மற்றும் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இந்த மாவட்டங்களுக்கும் அப்படியே இந்த வ அதாவது வட கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு வரக்கூடிய பதினேழு பதினெட்டில் மழைக்கு வாய்ப்பு தெரிகிறது கண்டிப்பாக டெல்டாவில் அந்த பதினேழு பதினெட்டில் ஷூராக இருக்கும் இப்போ நல்லா புரிஞ்சிருக்கா இன்றைக்கு எதிர்பார்க்கிற இடம் வந்து பாலக்காட்டு கடவாயை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதி அதுலேருந்து பழனி வரைக்கும் எதிர்பார்க்கிற உறுதி இல்லை ஆனால் கொடை மேற்கு தொடர்ச்சி மலையில் குற்றாலம் பகுதியில் இருக்குது ஆனால் தமிழ்நாட்டில் உள் பகுதியில் வெப்பஞ்சன மழைக்கு வாய்ப்பில்லை நாளைக்கு வாய்ப்பில்லை பதினேழு பதினெட்டு பதினாறு பதி பதினாறு வரைக்கும் வாய்ப்பு இல்லை பதினேழு பதினெட்டு டெல்டா மாவட்டத்துக்கு உறுதியான வாய்ப்பு இருக்குது அதே நேரத்தில் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரத்துக்கு வாய்ப்பாக தெரிகிறது தென்மேற்கு பருவமழை பதினேழு பதினெட்டில் கொஞ்சம் கேரளாவில் தீவிரம் அடைஞ்சு பாலக்காட்டு கணவாய்க்கு மழை எட்டும் பதினேழு பதினெட்டில் இப்போ பதினேழு பதினெட்டுலாம் பேரளவில் மீண்டும் ஒரு பருவமழை தொடங்குறது புரியுதா எல்லாம் ஏன்னா பருவமழை முன்னெடுத்து செல்றதுனால முன்னெடுத்து போயிட்டு திரும்பி வந்தால் தான் எப்போதுமே ஜூலை ஆகஸ்ட்லாம் உங்களுக்கு எப்போதுமே வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட காலமும் சரி அணைகளை நிரப்பிய காலமும் சரி எல்லாமே ஜூலை ஆகஸ்ட் தான் அதை முதல்ல புரிஞ்சுக்கிங்க அப்புறம் பதினேழு பதினெட்டுல எப்படி இருக்கும் பத்தொன்பது இருபதுல இருந்து இருபத்தஞ்சு வரைக்கும் சற்று வலுத்து பெய்யும் பத்தொன்பது இருபது இருபத்தொன்னு தென்மேற்கு பருவமழை வலுத்து பெய்யும் அதே நேரத்தில் வெப்பச்சல் நம்முடைய அளவும் வலுத்துனா ரொம்ப வலுத்து இல்லை வெள்ளப்பெருக்கெல்லாம் கிடையாது சற்று சாரலாக வரக்கூடிய லேசாக மழையாக கூடிய மிதமான மழையாக மாறும் கேரளாவில் கேரளாவில் இல்லை பலத்த மழையாகவே பெய்யும் பாலக்காட்டு கணவாய் மற்றும் அணைகள் பகுதியில் மிதமான மழையை மாறும் அதாவது மேற்கு தொடர்ச்சி மலை கணவாய் பகுதியில் மிதமான மழையை மாறும் உள்ளே வெப்பச்சலன மழை தொடங்கும் அப்போ வெப்பச்சலன மழை நல்ல வெப்பச்சலன மழை சற்று கூடுதல் பரப்பலன்னு கேட்டிங்கன்னா பத்தொம்பதுக்கு மேலே தான் புரிகிறதா தென்மேற்கு பருவமழை பதினேழுக்கு மேலே கொஞ்சம் தீவிரம் பத்தொம்பதுல இருந்து கொஞ்சம் தீவிரமடையும் கொஞ்சம் தீவிரமடையும் அது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் பெற்று கொடுத்து விட்டு பிறகு உள்ளே வந்து வெப்பச்சலன மழையாக தமிழகத்தில் ஆங்காங்கே ஆங்காங்கே இதில் குறிப்பாக கிழக்கு கடலோரம் கண்டிப்பாக வந்து கிடைக்கும் அதாவது சென்னை முதல் ராமேஸ்வரம் வரைக்கும் இந்த கடலோரம் வந்து பதினேழு பதினெட்டு பத்து பதினேழுங்கிற பதினேழு டெல்டா மாவட்டத்துக்கு இருக்கு பத்தொம்போது டு இருபத்தஞ்சில் கிழக்கு கடலோரம் அதில் அரியலூர் பெரம்பலூர் உண்டு கிழக்கே வர வர கூடுதலாக இருக்கும் மேற்கேயே தென்மேற்கு பருவமழையாக இருக்கும் அப்புறம் தென்மேற்கு பருவமழை சாரல் மழையாக இருக்கும் அடுத்த இடத்துல அடுத்த இடத்துல வெப்பமான பகுதியாக குளிர்ச்சியான பகுதியாக இருக்கும் அடுத்து வெப்பமான பகுதியாக இருக்கும் அந்த வெப்பமான பகுதியிலேருந்து வரக்கூடிய வெப்பத்தை எடுத்து மேலட குளிர்ச்சியாக வெப்பச்சன மழையை கடலோரத்தில் இருந்து கொடுக்கும் இப்போது இப்போ நீங்கள் மழையை தமிழ்நாட்டில் டெல்டா மாவட்டத்தில் மழை எதிர்பார்க்கணுன்னா பதினேழாம் தேதிக்கு மேலே தான் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரத்துக்கும் பதினேழாம் தேதிக்கு மேலே தான் சற்று பரவலாக சற்று எல்லா இடத்துக்கும் பெய்யாது சில இடங்களை ஒதுக்கும் என் மனதில் இருக்குது உங்கள் ஊருக்கு ஒரு ஊரை குறிப்பிட்டு மழை ஊருக்கு பெய்யாதுன்னு சொன்னால் உங்கள் மனது வேதனைப்படும் அதனால் அதையும் நான் சொல்ல விரும்பலை பொதுவாக எல்லாருக்கும் என்ன சொல்கிறேன்னா நல்ல மழை இருக்குது பத்தொம்பது டு இருபத்தஞ்சில் கொஞ்சம் கூடுதல் பரப்பளவில் வெப்பச்சலன மழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது பதினேழு ஆரம்பிக்கிறது பத்தொம்பது இருபதில் கொஞ்சம் அதிகரிக்கும் வெப்பச்சலன மழை அதே நேரத்தில் தென்மேற்கு புறமழை அதிகரிக்கும் மொத்தம் எல்லா மா மாநிலங்களுக்கும் வட மாநிலங்கள் எல்லாம் தென்மேற்கு புறமழை தொடங்கி பாகிஸ்தான் எட்டிய பிறகு மூன்றாவது சுற்று இப்போ இருக்கிற ஒரு போயிட்டு இருக்க லோ பிரஷரே அடுத்து பதினேழாம் தேதி உருவாகி இருபத்தி ஆறாம் தேதி முடிவடையும் அடுத்த சுற்று அது டெல்லி வரைக்கும் போவோம் அந்த லோ பிரெஷர் இருபத்தி ஏழு அடுத்து இருபத்தி ஒன்பதாம் தேதி இருபத்தி எட்டாம் தேதி ஒன்று உருவாகி ஜூலை அஞ்சில் போய் முடிவடையும் அப்ப இன்னும் மூணு ரிப்போர்ட் ஓடிட்டு இருக்கிறது அடுத்த ஒன்று உருவாக போகிறது அடுத்து ஒன்று உருவாக போகிறது இன்னும் மூணு சிறு சிஸ்டம் இருக்கிறது சிறு சிறு சிஸ்டம் அந்த சிறு சிறு சிஸ்டம் கேரளா அதாவது ஒரு ஒருத்தருப்பும் முதல்ல தொடங்கும் பொழுது கேரளாவுக்கும் பிறகு தெற்கு கர்நாடகாவும் பிறகு கர்நாடகாவுக்கும் பிறகு குஜராத் சாரி பிறகு கோவாவுக்கும் பிறகு கர்நா மகாராஷ்டிராவுக்கும் பிறகு மும்பை உள்ளே மகாராஷ்டிராவுக்கும் பிறகு குஜராத்தோட சூரத் போதிக்கும் பிறகு குஜராத் போதிக்கும் இப்படியே வடக்கே செல்ல உள்ளே நுழைய நுழைய காற்று இடம்பெயும் உருவாகும் பொழுது கேரளா உள்ளே பொழுது கர்நாடகா உள்ளே நல்ல உள்ளே போன பிறகு டெல்லியெல்லாம் போன பிறகு குஜராத்து மகாராஷ்டிரா வடக்கு மகாராஷ்டிரா என்று காற்றோட அமைப்பு மாறி இருக்கும் ஆகவே இப்படி தான் அமைந்து மாறி 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 இருந்துகிட்டு இருக்கோம் உங்களுக்கு ஒரு நல்ல வெப்பச்சலன மழை கிடைக்கணும்னா பதினேழாம் தேதி தான் தொடங்கும் நல்ல வெப்ப பரவலாக சற்று பரவலானால் பத்தொம்போதுலேருந்து மாத இறுதியில் கூடுதல் வெப்பச்சலன மழை இந்த காற்று பகுதியாக இருக்கக்கூடிய இந்த பகுதிக்கும் ஆனால் தாராபுரத்துக்குலாம் நான் ஒதுக்குன்னு சொல்லலை உண்டு அதுக்கு முன்னாடியே உண்டு எங்கே கொஞ்சம் பிரச்சனை இருக்குன்னா அந்த கோவில்பட்டி திருநெல்வேலி இந்த தூத்துக்குடி இந்த பகுதி மட்டும் அதாவது தூத்துக்குடி மாவட்டம் வடக்கு பகுதி தெற்கு பகுதி கூட அப்பப்போ சேரலைட்டோம் இந்த தூத்துக்குடி மாவட்டம் வடக்கு பகுதி விருதுநகர் மாவட்டம் மத்திய பகுதி திருநெல்வேலி மாவட்டம் கிழக்கு பகுதி இந்த பகுதி அப்புறம் வழக்கமாக எப்பொழுதுமே ஒரு ஏமாற்றக்கூடிய பகுதி எதுன்னு பார்த்திங்கன்னா அந்த பெரிய பெரியேரி பகுதி கள்ளக்குறிச்சி மாவட்ட பகுதி அடுத்து பார்த்திங்கன்னா கடலூர் மாவட்டம் மேற்கு பகுதி அப்புறம் அப்படியே திருவண்ணாமலை மாவட்டத்தோட தெற்கு பகுதி இந்த பகுதி மட்டும் கொஞ்சம் குறைவான மழை இருக்கும் மழை இருக்கும் எப்படின்னா அது பதினேழுக்கு மேலே பத்தொம்பதுக்கு மேலே எதிர்பாருங்க அந்த இடத்துக்கெல்லாம் பத்தொம்பதுக்கு மேலே மாத இறுதியில் கண்டிப்பாக பெய்யும் மாத இறுதியில் தமிழகம் எங்கும் வெப்பச்சல மழை பெய்யும் அதே நேரத்தில் தென்மேற்கு புறமழை சற்று கூடும் இப்போ இருக்கிற தென்மேற்கு புறமழை ரெண்டாவது சுற்றில் கொஞ்சம் கூடும் மூணாவது சுற்றில் கொஞ்சம் கூடும் மாத இறுதியில் கொஞ்சம் கூடும் தென்மேற்குப் பொருவழை அதே நேரத்தில் வெப்பச்சல மழையும் கொஞ்சம் கூடும் அடுத்த மாதம் ஒன்பதாம் தேதியிலிருந்து தான் வலு நல்ல மழை கிடைக்கும் நாடெங்கும் நல்ல மழை கிடைக்கும் ஒரே நேரத்தில் அட்டிய டைமில் கேரளாவிலேயும் இப்போ பருவமழை தீவிரமாக இருக்கும் வடக்கும் இருக்கும் அப்படி இருக்கும் அப்போது தமிழகத்தில் வெப்பஜன மழை நன்றாக இருக்கும் அணைகள் அப்போ தான் நிரம்பும் ஜூலை மாதம் ஒன்பது பத்து தேதியிலேருந்து இருபத்தஞ்சாந்தேதி வரைக்கும் ஜூலை அதில் தான் ஒரு திருப்தியான தென்மேற்கு பருவமழை கிடைக்கும் ஏன்னா சார் தள்ளிக்கிட்டே போகிறீங்க இப்படியே சொல்லிட்டே போகிறீங்க உங்களை நம்பிக்கிட்டே இருக்கும் அதுவும் வருமா கிடைக்குமா கிடைக்காதா நம்பலாமா இப்படி உங்கள் மனசுக்குள்ளே கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பீங்க எழுப்பிக்கிட்டே இருப்பீங்க ஏன்னா இப்போ என்னட்ட நீங்கள் பேச முடியாத அளவுக்கு ஃபோன் நம்பர் இல்லை நான் லட்சக்கணக்கான பேருக்கு பேச முடியாது இந்த பேச முடியாதனால தான் இந்த அளவுக்கு நான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் நிதான நிதானத்தோட இல்லைன்னா என்னால் இந்தளவுக்குலாம் பேசவே முடியாது எனக்கு அதாவது ஆய்வே பண்ணியிருக்க முடியாது ஆய்வு டைவெர்ட் ஆகிறதுக்கு பாதி டைவெர்ட் ஆகிறதுக்கு காரணம் பாதி திசை மாறுவதற்கான காரணம் உங்களுடைய டார்ச்சர் ஓரளவுக்கு தெளிவடைஞ்சிருக்கேன் அழகாக இருந்தாலும் உங்களுடைய வாட்ஸ்அப்பில் இணைஞ்சு தான் இருக்கேன் அப்பப்போ பார்த்துட்டு அப்பப்போ லாக் பண்ணிகிட்ருக்கேன் ஓகேயா வாட்ஸ்அப்பில் மட்டும் ஆகவே தொடர்ந்து நீங்கள் நம்பிக்கையோடு இருங்க நம்பிக்கை தான் நமக்கு முக்கியம் நீங்கள் ஒரு மழை இந்த நாளில் பெய்யும் பொழுது உடனே முழு நம்பிக்கை வச்சிடறீங்க வாய்ப்புங்கிற வார்த்தையும் அடிக்கடி சொல்லுவேன் ஆங்காங்கங்கிற சொல்கிற வார்த்தையும் ஒரு சில இடங்கள் சில இடங்கள் இதெல்லாம் வந்து எதுக்குன்னா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தென்மேற்கு பருவமழை தமிழகத்துக்கு கிடையாது தமிழகம் தவிர்த்த இந்தியாவில் இருக்கக்கூடிய மீத மாநிலங்களுக்கு தான் தென்மேற்கு பருவமழை கேரளாவிற்கே தென்மேற்கு பருவமழை எப்போது பெய்யும்னா எடுத்து எடுப்பில் ஆரம்பத்தில் பெய்யும் போய் பருவமழை போய் பாகிஸ்தான் கொடுத்த பிறகு தான் மீண்டு வந்து வலுவடைந்து பெய்யணும்னா அது ஜூலை மாதம் இரண்டாவது வாரத்திலிருந்து தான் பெய்யும் இது எப்போதும் நடக்கிறது அப்போ தான் மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் வலுத்து பெய்யும் வெப்பச்சல மழை தமிழகத்திற்கு பெய்யும் அது சாதக சூழல் செட்டிங் சரியாக அமையும் பொழுது இருந்தாலும் ஜூன் மாதம் பெய்ய வேண்டிய மழை இப்போ சில பேருக்கு சொல்லுவாங்க சார் சொன்னீங்க எங்களுக்கு வந்து இன்னுமே மழையே பெய்யல மாத கடைத்தில் ஒரு மழைன்னு சொல்லிடுறீங்க நீங்கள் அந்த கிடைக்கக்கூடிய சராசரி மழை கிடைச்சிருமா சார் கிடைச்சிரும் உங்கள் ஊர் சராசரி மழை அவ்வளவு தான் அந்தளவுக்கு கிடைக்கும் சில ஊர் வந்து ஜூன் மாதம் சராசரி மழை ஒரு சென்டிமீட்டர் தான் இருக்கும் சில ஊர் ஜூன் சராசரி மழை ரெண்டு சென்டிமீட்டர் இருக்கும் சில ஊர் ஜூன் சராசரி மழை மூணு சென்டிமீட்டர் இருக்கும் சில ஊர் ஜூன் ஜூன் சராசரி மழை நாலு சென்டிமீட்டர் அஞ்சு சென்டிமீட்டர் இருக்கும் ஆகவே உங்க ஊர் சராசரி மழை கிடைச்சிரும் இப்போது உதாரணத்திற்கு ஒரு மழை இருக்குன்னா மழையோட கிழக்கு பகுதியில் இருக்கிறவங்களுக்கு தென்மேற்கு பருவமழை மழைவாக மறைவாகவே இருக்கும் சில இடம் காற்று பகுதியில் இருக்கிறவங்களுக்கு போயிடும் மழையோட கிழக்கு பகுதிக்கு எது சாதகமான பருவமழைனா அது வடகிழக்கு பருவமழை மட்டுமே அப்போ தான் வடகிழக்கு காற்று வந்து கிழக்கு பகுதிக்கு தடுக்கும் மழையோட கிழக்கு பகுதியில் மோதி கிழக்கு பகுதிக்கு மழையை கொடுக்கும் இப்போ மூளை வைகை யாருன்னு சொல்கிறோம் அதெல்லாம் வடகிழக்கு பருவமழைக்கு சாதகமான பகுதி இப்போ அதே போல் நம்ம இது இருக்குல்ல நம்ம ஏற்காடை சொல்கிறோம் ஏற்காடோ சுற்று வட்டாரம் எல்லாமே பெய்தாலும் ஏற்காடோட கிழக்கு பகுதிக்கு நல்ல மழைன்னு பார்த்தீங்கன்னா அது வடகிழக்கு பருவமழை தான் பெய்யும் அதே போல் கலவராயன் மலையோட மேற்கு பகுதியில் பார்த்தீங்கன்னா அரூர் பெய்யும் நல்லா அரூர் பெய்யும் படி போயிடும் அப்பப்போ பெய்யும் ஆனால் கோமி கணை பகுதி இருக்கு பாருங்க அங்கேயோ இந்த பெரிய ஏரி பகுதியோ பார்த்திங்கன்னா வாழப்பாடி கூட பெய்யும் அந்த பெரியேரி பகுதி சரியாக பெய்யாது இப்போ கொல்லிமலை மேற்கு பெய்யும் கிழக்கு பெய்யாது எல்லாமே இயற்கை அமைப்பு இதெல்லாம் வடகிழக்கு பருவமழைக்கு சாதகம் பார்த்து அதுக்காக நான் பெய்யாதுன்னு சொல்லலை பெய்யும் உங்கள் பகுதிக்கு குறைவான மழை உங்கள் ஊர் சராசரி மழை எவ்வளோன்னு உங்களுக்கு தெரியும் உங்கள் தாத்தாவிட்ட கேட்டால் தெரியும் அந்த காலத்திலே எவ்வளோ மழை பெஞ்சிருக்கு இப்போ எவ்வளோ மழை பெஞ்சிருக்குன்னு வருஷ சராசரி என்னிடம் இருக்கிறது ஆனால் அவ்வளோ இடத்துக்கும் நான் விவரத்தமாக சொல்ல முடியாது உங்கள் ஊர் சராசரி மழை ஜூன் சராசரி மழை ஜூன் இறுதியில் பெய்திடும் ஜூன் இறுதிக்குள்ளே பெய்திடும் நிச்சயமாக நம்ம ஏற்கனவே சொல்லி நாலு சென்டிமீட்டர் சென்னை சராசரி நம்ம எதிர்பார்க்குறோம் நிச்சயமாக இம்மாத இறுதிக்குள்ளர நாலு சென்டிமீட்டர் சென்னைக்கு பெய்துவிடும் நாலு எதிர்பார்த்துருக்கேன் அதேமாதிரி அடுத்த மாதம் அடுத்த மாதம் அதை டைப் பண்ணி அதில் போட்டிருக்கேன் எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன் அந்த அந்த மழை பெய்திடும் அதே போல் மேட்டூர் டேம் என்ன செய்யும் பன்னெண்டாயிரம் கண்ணாடி ஒரு நாளைக்கு திறந்து விட்டாங்கன்னா ஒரு டிஎம்சி இறங்கும் ரெண்டு டிஎம்சி அடுத்த நாள் இறங்கும் அடுத்த நாள் ஒவ்வொரு நாள் மொத்தம் முப்பத்தாறு நாள் ஆகணும்போது கர்நாடக ஆணை நிரம்பணும்னா இன்னொரு முப்பத்தி ஆறு நாள் எடுத்துக்கொள்ளும் இந்த முப்பத்தாறு நாள் கழித்து தான் கர்நாடக ஆணை நிரம்பி மேட்டூருக்கு தண்ணி வரும் அதுக்குள்ளே முப்பத்தாறு டிஎம்சி குறையும் அறுபது ஒரு டிஎம்சி தினம் திறந்தால் அறுபத்தேழு டிஎம்சி இப்போ இருக்குது தினம் ஒரு டிஎம்சி குறைந்தால் முப்பத்தி ஆறு டிஎம்சி குறையும் ஒன்றரை டிஎம்சி குறைஞ்சால் இப்படி எப்படின்னு சொல்லலாம் மொத்தம் அதிகபட்சம் பதினெட்டாயிரம் கனடி திறந்தான் ஐம்பது ஐம்பது டிஎம்சி குறைஞ்சிரும் அப்போ பதினேழு டிஎம்சி தான் அந்த நேரத்தில் தண்ணி வரும்போது இருக்கும் அதெல்லாம் இருக்குது தண்ணியே வந்து பதினெட்டாயிரம் கனடிக்கு மேலே திறந்து விட்டால் தான் வர அணை வறண்டு போயிடும் இப்படிங்கிறதெல்லாம் நேற்று கணக்கு போட்டுலாம் சொல்லியிருக்கோம் ஆகவே இதெல்லாம் புள்ளி விவரங்கள் எல்லாம் வைத்து தான் நம்ம எல்லாமே பேசுகிறோம் தயவு செய்து மேலும் பொறுமை காக்க வேண்டிய நேரம் எப்பொழுதுன்னு நான் உங்களை வந்து கை மாட்டேன் மழையே பெய்யாதுன்னு சொல்லி இன்றைக்கும் உங்களை மன கஷ்டத்தை கொடுக்க மாட்டேன் பெய்யும் பெய்யாதுன்னு இல்லை பெய்யும் ஜூன் மாதம் சராசரி ஜூனில் பெய்யும் ஜூ அதாவது நேரம் தான் முடிந்துட்டு சார் பன்னெண்டாம் தேதி ஆகிட்டேன் இன்னும் நாட்கள் இருக்கிறது மாத இறுதி ரெண்டு நாளில் பெஞ்சிடும் அஞ்சு நாளில் பெய்யும் கடைசியில் பத்தொம்பது எதிர்பார்க்கணுமா பத்தொம்பது டு முப்பதுல பெய்யும் புரிகிறதா ஆகவே அந்த ஜூன் மாதம் சராசரி ஜூனில் பெய்யும் ஆகஸ்ட் மாதம் ஜூலை மாதம் சராசரி ஜூலையில் பெஞ்சிடும் அதோட கூடுதலாகவும் எதிர்பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன் ஆகஸ்ட் மாதம் சராசரி ஆகஸ்ட்ல நிச்சயமாக பெய்யும் செப்டம்பர் மாதம் சராசரி செப்டம்பர் அதோட கூடுதலாகவும் எதிர்பார்க்கிறேன் அக்டோபர் மாதம் பதினேழாம் தேதி வடகிழக்கு பருவமழை தொடங்கும் அருமையான மழை இருக்குது வடகிழக்கு பருவமழை நிச்சயமாக தமிழக கடலோரம் முப்பத்தி ஒரு டிகிரிக்கு உயர்ந்து கொண்டிருக்கிறது நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது இருக்கிறது கடலெலாம் சாதகமாக இருக்கிறது நிச்சயமாக வடகிழக்கு பருவமழை அனைத்து மாவட்டங்களுக்கும் பரவலாகவே நல்ல மழை கொடுக்கும் எங்கேயும் ஒதுக்கலை சென்னைக்கு கம்மியாக அங்கே பெய்யும் உள் மாவட்டத்தில் கூடுதலாக பெய்யும் வடக்கு ஒதுக்கும் தெற்கு ஒதுக்குன்னு இப்படி சந்தேகப்பட்டால் தான் நம்ம நீங்கள் பார்க்கணும் வடகிழக்கு பருவமழை நன்றாக இருக்கிறது அப்போது நீங்கள் நிச்சயமாக நம்ம தமிழகத்துக்கான மழைங்கிறது வடகிழக்கு பருவமழை என்ன சார் அப்போ தென்மேற்கு பருவமழை பெய்யாதுன்னு இப்படின்னு கேட்கக்கூடாது ஏற்கனவே சொல்லிட்டேன் ஜூன் ஜூலை ஆகஸ்டில் பெய்ய வேண்டிய மழை பெய்யும் புரிகிறதா ஆனால் இப்பொழுது உங்களை வஞ்சித்துக்கிறது என்றால் இதெல்லாம் உங்களுக்கு சில சிஸ்டங்கள் இடம் பொழுது திசை மாறும்போது கார்டு திசை மாறும்போது இடைக்கால இடைக்கால பிரச்சனை இதெல்லாம் இதெல்லாமே மாறும் ஆகவே தயவுசெய்து உங்களிடம் அன்பாக கேட்டுக்கொள்வது என்னவென்றால் நம்பிக்கை ஒன்றே நிச்சயமாக உங்களுக்கு நல்ல காலத்தை கொடுக்கும் அதாவது தயவு செய்து நம்பிக்கையுடன் இருங்கள் தயவுசெய்து புலம்பாதீர் இதற்கு உங்களுடைய மனவேதனைக்காகவே விவரமாக மீண்டும் மீண்டும் உங்களோட உங்களிடம் இருக்கக்கூடிய நீங்கள் கஷ்டப்பட்டீங்கன்னா அது விவசாயிகள் கஷ்டப்பட்டாங்கன்னா மனவேதனைப்பட்டா அது எல்லாரையும் உலக மக்களை பாதிக்கும் வெறுத்து விடாதீர் தயவுசெய்து மழை பெய்யும் தொடர்ந்து விவசாயத்தை தொடர்ந்து அதை சமாளித்து வருங்கண்ணா எப்பொழுது நான் சொல்லியிருக்கேன் இதுக்குத்தான் கை வசம் தண்ணீரை பண்ணை குட்டையை அமைக்கணும்னு சொல்கிறது ஒரு ப எப்பொழுதுமே வானத்தை நம்பிக்கொண்டிருக்கக்கூடாது இடையிலே காற்று திசைமாக இருக்கும்போது கைவிடக்கூடிய நேரத்தில் பண்ணைக்குட்டிலேருந்து தண்ணீரை எடுத்துக்கொள்ளும் எடுத்துக்கொள்ள வேண்டும் நிலத்தில நீரை சேமித்தால் நிலத்திலிருந்து எடுத்துக்கொள்ளலாம் ஆகையினால தான் நம்ம நீரை சேகரிங்கள் சேகரிங்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம் தயசியத்தை புரிந்து கொள்ளுங்கள் வழக்கூடிய வடகிழக்கு பருவமழையாவது முழுமையாக சேகரிப்போம் திருச்சியில் சேகமித்தாலும் திண்டுக்கலுக்கு போகும் மதுரைக்கு போகும் திருவண்ணாமலையில் சேகரித்தாலும் அது சென்னைக்கு வரும் மண்ணைக்கும் வரும் ஆகவே இதை புரிந்து கொள்ளுங்கள் மழைநீரை சேகரியுங்கள் எங்கு சேர்த்தாலும் பூமிக்கடையில் சென்று இந்த உலகை வாழ வைக்கும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி